அருகே ஆடு மேய்த்து கொண்டிருந்த மூதாட்டியிடம் இருசக்கர வாகனத்தில் வந்த இருவர் 5 சவரன் தங்கச்சையினை பறித்துச் சென்றனர். விசாரணையில் உல்லாசமாக ஊர் சுற்றுவதற்கு இளம் காதல் ஜோடிகள் வழிப்பறியில் ஈடுபட்டது தெரியவந்தது. கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூரைச் சேர்ந்தவர் காளியம்மாள். கடந்த 28ஆம் தேதி நரசிபுரம் சாலையில் உள்ள தீயணைப்பு நிலையம் அருகே ஆடு மேய்த்துக் கொண்டிருந்தார். அப்போது இருசக்கர வாகனத்தில் வந்த இளம் ஜோடி மூதாட்டியிடம் முகவரி கேட்பது போல் நடித்து கண்ணிமைக்கும் நேரத்தில் காளியம்மாள் அணிந்திருந்த 5 சவரன் தங்க நகையை பறித்துவிட்டு சென்றனர். இதுகுறித்து புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் சம்பவ இடத்திலிருந்த சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்து காதல் ஜோடி பயன்படுத்திய வாகனத்தின் பதிவு எண்ணை கொண்டு அவர்களை கண்டறிந்தனர். சோமயம்பாலத்தைச் சேர்ந்த பிரசாத் மற்றும் சுங்கம் பகுதியைச் சேர்ந்த தேஜஸ்வினி ஆகியோரை பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் இருவரும் பேரூர் பச்சையாபாளையம் பகுதியில் உள்ள தனியார் கல்லூரியில் பிடெக் 3வது ஆண்டு படித்து வருவதும் காதலர்களான இருவரும் தொழிலதிபர்களின் வாரிசுகள் என்பதும் தெரியவந்தது. காதலியுடன் ஊர் சுற்றுவதற்காக சில மாதங்களுக்கு முன்னர் பிரசாத் தனது வீட்டிலிருந்த 30 சவரன் நகையை திருடியுள்ளார். பின்னர் காவல்துறை விசாரணையில் பிரசாத் திருடியது தெரியவரவே அவரது பெற்றோர் புகாரை திரும்ப பெற்றுள்ளனர். அதுபோல ஆன்லைன் பந்தயத்தில் ஏராளமான பணத்தை இழந்த பிரசாத் காதலியை பயன்படுத்தி நகைப்பறிப்பில் ஈடுபட்டுள்ளார். தற்போது மூதாட்டியிடம் நகைப்பறித்த சம்பவத்தில் பிரசாத் தேஜஸ்வினி இருவரையும் கைது செய்த போலீசார் 5 சவரன் தங்கச்செயினை கைப்பற்றி இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி கோவை மத்திய சிறையில் அடைத்துள்ளனா்.